வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது வயசே ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லோரும் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்றும் இளமை அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒவ்வொருத்தருக்கான பதிவு இது. ஒரு டீம் ஆஃப் ஹார்வர்ட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஆன்டி ஏஜிங், அதாவது முதுமையை வயதே ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கும், ஒருவேளை முதுமை இருந்தால் அது இளமையாக திருப்புவதற்கான மருந்து என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. டேவிட் சிங்க்ளேர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை என்ன பண்ணுறாரு, ஒரு ஜேர்னலில், மெடிக்கல் ஜேர்னல் ஏஜிங் அப்படிங்கிற ஜேர்னலில் ஜூலை மாதம் இந்த மாதம் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அவரும் அவர் டீமும் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயதாவதை தடுக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒருவேளை வயசு ஆயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸும் பண்ண முடியும். அதாவது முதுமையாக உள்ளவரை இளமையாகவும் மாற்ற முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இதே டீம் தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த வயதாவதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்டிக்கலாக, அதாவது மரபணு சிகிச்சை மூலமாக வயதாவதை முற்றிலுமாக தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டீம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதாவது எந்த மாதிரியான கருவெல்லாம், எந்த மாதிரியான செல்கள் எல்லாம் கருவழியாக வந்திருக்கிறதோ அந்த மாதிரி செல்களை எல்லாம் மரபணு சிகிச்சை மூலம் வயதாவதை தடுக்க முடியும் சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஜூலையோட ரிசர்ச் பார்த்திங்கன்னா, மரபணு வழியாலாம் தேவையில்லை, சாதாரண கெமிக்கல்ஸ் வழியாகவே, அதாவது மருந்து மாத்திரைகள் மூலமாகவே ஒருவரை என்ன பண்ண முடியும், நம்ம வயதாகாமல் தடுக்க முடியும் ஒருவருக்கு. அதே சமயத்தில் வயதானவரையும் இளமையாக திருப்ப முடியும் அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க இப்போ இந்த பேப்பரில், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, இதே ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபஸர் அவரோட டீமோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 கெமிக்கல் காக்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 6 ரசாயன மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, 5-7 மூலக்கூறுகள் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, மனிதனில் வயதாவதை தடுப்பதற்கான அனைத்து பண்புகளும் கொண்டுள்ளன அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சாங்க. இந்த மருந்தோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்துகள் எல்லாமே ஏற்கனவே மருத்துவரால் மட்டும் பரிந்துரைக்கப்பட்டு பெறக்கூடிய மருந்துகள் தான், சாதாரண மருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா, டயபெட்டிஸ்க்கு மெட்ஃபார்மின் இருக்கும், ஃபிஷர்ஸ் அதாவது வலிப்புக்கு கொடுக்குற மருந்து, அப்புறம் டிப்ரெஷன் மனச்சோர்வுக்கு கொடுக்குற மருந்து, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படிங்கிற நோய்க்கு கொடுக்குற மருந்து, இது எல்லா மருந்துகளும் இந்த எல்லா மருந்துகள்லேருந்தும் அந்த மூலக்கூறுகளையும் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சோமட்டோட்ரோபின், அப்புறம் மெட்ஃபார்மின், AMPK அதாவது அடினோசைன் மோனோபாஸ்பேட் ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் கினேஸ் அப்படிங்கிற என்சைம் அதாவது அந்த நொதி, அதுக்கான அந்த நொதி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மருந்து, இது எல்லாமே வந்து ஏற்கனவே மருத்துவர்களால் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுகிற மருந்துகள் தான். அந்த மருந்துகள்லேருந்தே இந்த மூலக்கூறுகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இந்த மூலக்கூறுகளை எலிகளின் மீதும் குரங்குகள் மீதும் சுமார் 3 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சோதனையை பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணதில்லை அவங்களுக்கு என்னென்ன ஒரு நல்ல சிறப்பான முன்னேற்றம், அதாவது நம்பகத்தன்மை கூடிய ஒரு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. என்ன அந்த ரிசல்ட்ஸ் என்னென்னா, வயதாவதை தடுக்க முடியும், ஒருவேளை வயதாகி இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், ஏஜ் ரிவர்சிங் இஸ் பாசிபிள். இந்த ஸ்டடி பண்ணதில் என்னெல்லாம் முக்கியமான தரவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக் நர்வ் அதாவது பார்வை குறைபாடு இருந்தால் அது வந்து சரியாயிருக்கு குரங்குகளில். அதே மாதிரி பிரெயின் டிஷ்யூ அதாவது மூளையில் இருக்க திசுக்குள்ள என்ன பண்ணுவது, நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் கிட்னி நல்ல ஃபங்க்ஷனிங் ஆகிருக்கு முன்னத்துக்கும் இப்போத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மசில்ஸ் தசைகள்லாம் என்ன பண்ணுறது, பலப்பட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணணும், நம்பகத்தகுந்த உறுதியான ரிசல்ட்ஸை நமக்கு தந்துருக்கு இந்த மருந்துகள் மூலமாக பார்த்திங்கன்னா, சரிங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சிங்க்ளேர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம் உடலில் எந்தெந்த புள்ளிகள் எல்லாம், எந்தெந்த ஸ்விட்சஸ்லாம் ஏஜ் ஆகிறதுக்கான முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு பார்க்கணும், அதாவது உயிரியல் காரணிகள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதன் வழியாக நம்மளால் என்ன பண்ண, மருந்துகள் மூலமே வயது முதிர்வை தடுக்க முடியும். ஒருவேளை வயதாகிவிட்டால் அதை நம்ம என்ன பண்ண, இளமையாகவும் முதிர் அது முதுமையை இளமையாகவும்
மாற்ற முடியும் அப்படிங்கிற வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஜூலை பப்ளிகேஷன் அதுதான். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த மாத்திரை ஒரு வேளை வருங்காலத்தில் வந்து இப்போ இதை இந்த ஒரு வேளை வருங்காலத்தில் விற்பனைக்கு வந்தால் அதை நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்றும் இளமை தான். யோசிச்சு பாருங்கள், எந்த நடிகைக்கும் ஆறு எந்த நடிகருக்கும் இனிமேல் வயசே ஆகாது, நடிச்சுக்கிட்டே எல்லாம் அரசியல்வாதி தொடர்ச்சியாக இருக்கலாம். ஒவ்வொரு சாதாரண மனுஷரும் என்ன பண்ணால் அப்படியே ஏஜ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் தங்களை. இது ஒரு வேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சரிங்களா. இது அந்த சிங்க்ளருங்கிறவர் இதை வந்து ஐடியாவை முத முத ப்ரொப்போஸ் பண்ணப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் என்னது இதெல்லாம் நடக்கக்கூடியதா, நடக்கவே நடக்காது, அதாவது வயது ஸ்லோ ஏஜிங்கே நடக்க முடியாது, ரிவர்சிங் வேறையா, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா இது முடியும் என்று நிரூபிக்கப்பட்டு உள்ளது சரிங்களா. அதனால் நல்லா பாருங்கள், இனிமே எல்லாருமே என்றும் 16 அப்படிங்கிற சொல்லக்கூடிய காலமும் வரலாம். உங்களை பார்த்து ஒரு 100 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணிங்களாம், இனிமேல் பேச வேண்டிய கட்டாயமும் வரலாம் ஒருவேளை இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைந்தால். இந்த பதிவை பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு சுவையான பதிவில்.